Hi friends, welcome to Software and Web Technology. Now, I am Sathya. So, in this topic, we will talk about Python. Operator overloading concept. So, already in Polymer Webs, method overloading and then method overriding concept. And then, third type is operator overloading. Okay, so, first of all, operator overloading is what? And then, operator overloading is how we programize. So, let's talk about this video. So first of all pathinga appadina operator overloading pathi paakalam. So first na enna pandrana or class na create panikiren. So class class oda name pathina my class nu solittu na koduthukuren. Okay la ipa inda class la pathina just vandu or constructor na create panikiren. Just define underscore underscore init underscore underscore self na koduthukuren. Okay la idu nammala constructor. So ipa inda constructor la enna panna porna or value na vandu pass panna porra. Okay la just vandu a la vandu value receive panna porren. So inda value na enga na pass panna porra appadina or inda class ku vandu object na declare pandrappa andha class la vandu value pass panna. Okay la ipa enna pandrana inda my class ku vandu object na declare pandren. So ipa object equal my class nu solittu ना என்ன பண்றேன்னா டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்றேன் 10 னு சொல்லிட்டு வேல்யூ பாஸ் பண்றேன் வந்துங்களா அப்ப அந்த வேல்யூ எங்க போகும் அப்படினா இந்த ஏங்கற வேரியபிள்ல பாத்தீங்க அப்படினா அந்த வேல்யூ ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேங்களா இப்போ இந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணும் அப்படினா ஜஸ்ட் வந்து இங்க என்ன பண்றேன்னா செல்ஃப் டாட் a னா கொடுக்கறேன். சோ செல்ஃப் டாட் a ஈக்குவல் a னா கொடுக்கறேன். ஓகேங்களா அப்ப செல்ஃப் எதுக்கு நான் யூஸ் பண்றா அப்படினா நாம இந்த கிளாஸ்க்குள்ள இந்த ஏங்கற வேல்யூவை எங்க வேணா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம செல்ஃப் அப்படிங்க தான் யூஸ் பண்றோம். இப்போ என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வந்து இங்க பிரிண்ட்ல வந்து செல்ஃப் டாட் a னா கொடுக்கறேன். ஓகேங்களா சோ பிரிண்ட்ல ஜஸ்ட் வந்து செல்ஃப் டாட் a னா சொல்லி கொடுத்துக்கறேன். இப்போ நான் ரன் பண்றது வந்துங்களா அவுட்புட்ல வந்து 10 னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா இப்போ ரன் பண்றேன் அவுட்புட்ல பார்த்தா 10 னு சொல்லிட்டு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிச்சு பாத்தீங்களா. So, இப்போ என்ன பண்ண போறோம்னா இதே கன்செப்டருக்கு இன்னொரு வேல்யூ பாஸ் பண்ண போறோம். ஓகேங்களா ஜஸ்ட் என்ன பண்றேன்னா இது கண்ட்ரோல் d கொடுத்துக்கறேன். சோ d d கொடுத்துட்டு இப்போ வந்து இது வந்து ஆப்ஜெக்ட் 1 இது ஆப்ஜெக்ட் 2 னு சொல்லிட்டு நான் ஆப்ஜெக்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க வந்து 20 க்கு வேல்யூ நான் பாஸ் பண்றேன்னு வெச்சுங்களேன். அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படினா இந்த கன்செப்டருக்கு ஃபர்ஸ்ட் வந்து 10 க்கு வேல்யூ பாஸ் ஆகும். அண்ட் தென் பாத்தீன்னா 20 க்கு வேல்யூ பாஸ் ஆகும். இப்போ ரன் பண்றேன். அவுட்புட்ல பாத்தீன்னா நமக்கு வந்து 10 20 சொல்லிட்டு நமக்கு ரெண்டு வேல்யூமே வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நான் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். சோ இப்போ இந்த மை கிளாஸ்ல பாத்தீங்க அப்படினா நம்ம ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணினோம் அப்படினா நம்ம வந்து ab ல வேல்யூ ரிசீவ் பண்ணி a வும் b வும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா ஆனா நான் என்ன பண்ணேன்னா சேம் கிளாஸ் தான் மை கிளாஸ்ங்கிறது ஒரே கிளாஸ் தான் நான் என்ன பண்ணா 2 டைம்ஸ் என்ன பண்றேன்னா அந்த கிளாஸ் வந்து கால் பண்றேன். ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றப்ப 10 ங்கற வேல்யூ பாஸ் பண்றேன். செகண்ட் டைம் கால் பண்றப்ப 20 ங்கற வேல்யூ பாஸ் பண்றேன். அப்ப இது வந்து எப்படி ஆட் பண்ண முடியும்? இப்போ வந்து செல்ஃப் டாட் a ல பார்த்தா ஃபர்ஸ்ட் 10 வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் அதே ஏல நமக்கு செகண்ட் வேல்யூ 20 வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா சோ இது எப்படி நம்ம ஆட் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் வந்து இதுக்கு தான் நாம என்ன பண்றோம் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் a+ என்ன பண்றலாம் செல்ஃப் டாட் a என்ன கொடுக்கணும்னு வெச்சீங்களா அப்ப அவுட்புட்ல பாத்தீங்க அப்படினா நான் ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ண வேல்யூ வந்து செகண்ட் ரெண்டு டைம் ஆட் ஆயிருக்கும். அப்ப 10+10 வந்து 20 சொல்லி வந்திருக்கும். அண்ட் தென் 20+20 வந்து 40 சொல்லி வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா அப்ப நாம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண முடியாது. சோ அது எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படினா ஜஸ்ட் வந்து ஆபரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆபரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் வச்சிட்டு இந்த வேல்யூ ஆட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல பாத்தீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் 1.a-ங்கிற வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா அப்ப நமக்கு எந்த வேல்யூ எடுத்தோம் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் 1ல இருக்கிற 10-ங்கிற வேல்யூ எடுத்துக்கும். அது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் பண்றேன். அப்ப ஆப்ஜெக்ட் 2.a நான் கொடுக்குறேன். அப்ப இந்த செகண்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா அப்ப என்ன பண்றேன் ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி என்ன பண்றேன் பிரிண்ட் பண்றேன். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து சம் வேல்யூன்னு கொடுக்குறேன். பாத்தீங்களா சம் வேல்யூ நான் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து கோல்டன் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு என்ன பண்றேன் ரெண்டு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணி நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ ரன் பண்றேன்னா அவுட்புட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 வேல்யூ வந்திருக்கும். செகண்ட் 20 வேல்யூ வந்திருக்கும். இப்போ வந்து சம் வேல்யூ பண்ணா 30 சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் டாட் a ஆப்ஜெக்ட் 2.a சொல்லி நான் கொடுத்து நான் வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா அப்ப இந்த a யூஸ் பண்ணாம ஜஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் 1+ ஆப்ஜெக்ட் 2 னு கொடுத்து நம்ம ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டினா சோ கண்டிப்பா ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா சோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அதுக்கு தான் நம்ம வந்து ஆபரேட்டர் ஓவர்லோடிங் நம்ம யூஸ் பண்றோம். சோ அப்ப நம்ம பாஸ் பண்ண வேல்யூ பாத்தீங்க அப்படினா அந்த செல்ஃப் டாட் a ல வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அப்ப செகண்ட் டைம் நம்ம மை கிளாஸ்ல வந்து வேல்யூ பாஸ் பண்ணோம்னா இந்த 20 ங்கிற வேல்யூ வந்து செல்ஃப் டாட் a லயே வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேங்களா அப்ப ஆப்ஜெக்ட் 1.a பிளஸ் பாத்தீங்க ஆப்ஜெக்ட் 2.a னு கொடுத்தோம் அப்படினா நம்ம இந்த ரெண்டு வேல்யூமே கெட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்ப நான் வந்து வெறுமா ஆப்ஜெக்ட் பிளஸ் ஆப்ஜெக்ட் 1 பிளஸ் ஆப்ஜெக்ட் 2 மட்டும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா அது எப்படினா நம்ம ஆபரேட்டர் ஓவர்லோடிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா ஆபரேட்டர் ஓவர்லோடிங்காக என்ன பண்றேன்னா இங்க வந்து ஜஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். சோ டிஃபைன்
sign underscore underscore add ஏன்னா நம்ம add பண்ணப்போறோம் ஓகேங்களா சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா subtraction multiplication division சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஆபரேட்டர் வந்து ஓவர்லோட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து addங்கற இந்த ஆபரேட்டர் ஓவர்லோட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா just underscore underscore add underscore underscore self நான் கொடுத்துக்கறேன் இங்க பாத்தீங்கன்னா other சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஃபால்ட்டாவே வரும் ஓகேங்களா சோ இங்க நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ 10ங்கற வேல்யூவும் 20ங்கற வேல்யூவும் வெறும் ஆப்ஜெக்ட் 1 plus ஆப்ஜெக்ட் 2 இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்.a யூஸ் பண்ண மாட்டேன் அதன் பண்ண ஆப்ஜெக்ட் 2.a ன்னு யூஸ் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் 1 plus ஆப்ஜெக்ட் 2 னு கொடுத்தோம் அப்படினா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா இப்போ ஜஸ்ட் நான் இது மட்டும் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் ஆப்ஜெக்ட் 1 plus ஆப்ஜெக்ட் 2 மட்டும் ஆட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்றேன்னு வெச்சுங்களா அவுட்புட் நமக்கு வந்து எரர் காமிக்கும் ஓகேங்களா ஏன்னா அன்சப்போர்ட்டட் ஆபரண்ட் டைப்ஸ் ஃபார் பிளஸ் னு சொல்லி நமக்கு காமிக்கும் ஓகேங்களா ஏன்னா வந்து ஆப்ஜெக்ட் 1 னையும் ஆப்ஜெக்ட் 2 வையும் நம்மளால ஆட் பண்ண முடியாது சோ அதுக்கு தான் நாம என்ன பண்றோம்னா ஆபரேட்டர் ஓவர்லோடிங் நம்ம யூஸ் பண்றோம் ஓகேங்களா இப்போ அதுக்கு என்ன பண்றேன்னா இங்க டிஃபைன் பண்றேன் என்ன என்ன டிஃபைன் பண்றேன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஆட் அப்படிங்கற ஆபரேட்டர் ஓவர்லோடிங் தான் வந்து டிஃபைன் பண்றேன் ஓகேங்களா அப்ப இங்க என்ன பண்ணப் போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் டாட் ஏ ஓகேங்களா செல்ஃப் டாட் ஏ நான் ஏ கொடுத்தா அப்படின்னு வச்சுக்கோங்களா நம்ம வெறும்னா ஏ மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஏன் செல்ஃப் டாட் ஏ நான் கொடுக்குற அப்படின்னா இந்த ஏங்கிற வேல்யூவை இந்த கிளாஸுக்குள்ள எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்கேஸ் நீங்கள் செல்ஃப் டாட் ஏ கொடுக்கல அப்படின்னா நம்மளை வந்து வேறு ஃபங்க்ஷனில் இந்த ஏங்கிற வேல்யூ யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா அப்போ வேறு ஃபங்க்ஷனில் ஏ வேல்யூ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து செல்ஃப் டாட் ஏ நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா செல்ஃப் டாட் ஏங்கிற வேல்யூவும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஓகேங்களா அதர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்களேன் இப்போ செகண்ட் கிளாஸோட வேல்யூவை கெட் பண்ணும் அப்படின்னா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் வந்து அதர் நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னா இந்த செகண்டாக பாஸ் பண்ண போகிற வேல்யூவை நான் வந்து ரிசீவ் பண்ண போகிறேன் அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா அதர் டாட் ஏ நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்போ செல்ஃப் டாட் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸோட வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கும் ஓகேங்களா அப்போ பாஸ் பண்ணுறப்ப செல்ஃப் டாட் ஏல வந்து ஃபஸ்ட்டு கிளாஸோட வேல்யூ இருக்கும் நீங்கள் செகண்ட் கிளாஸோட வேல்யூ கெட் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ ஜஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் டாட் ஏ ஏன்னா நம்ம இங்கே ஏல தானே வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் அதனால் வந்து நீங்கள் ஏ கொடுத்துக்கலாம் அப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டு வேல்யூ நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் ரிட்டர்ன் பண்ணுறேன் ஸோ இப்போ ரிட்டர்ன் சாரி என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் நான் கொடுத்துக்கிறேன் செல்ஃப்க்கு முன்னாடி ஸோ ரிட்டர்ன் செல்ஃப் டாட் ஏ ப்ளஸ் அதர் டாட் ஏன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 10 ப்ளஸ் 20 வந்து ஆட் பண்ணிக்கும் ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே அவுட்புட்டில் வந்து சம் ஆஃப் வேல்யூ வந்து இந்த ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 ஆட் பண்ணி நமக்கு 30 ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா ஆப்ரேட்டரில் ஓவர்லோட் பண்ணியிருக்கும் இந்த ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணுறப்ப எரர் காமிச்சிருக்கோம் ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்டையும் ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நமக்கு எரர் காமிச்சிது ஸோ இது என்ன பண்ணுறேன்னா ஆப்ரேட்டர் வந்து ஓவர்லோட் பண்ண போகிறேன் எப்படின்னா இந்த ஆடுங்கிற ஆப்ரேட்டருக்கு வந்து இந்த ப்ளஸ் என்ன ப்ளஸ்க்கு என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூவும் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு கோட் நான் செட் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 வந்து ஆட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அப்போ இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம கால் பண்ண தேவையில்லை ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி தான் நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ண மாட்டோம் அதுவே ரன் ஆகும்ல ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கால் ஆயிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் டாட் ஏவியும் அதர் டாட் ஏவியும் ஆட் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ரேட்டரை வந்து ஓவர்லோட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுறேன் ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30ங்கிற வேல்யூ வந்திருக்கும் ஓகேங்களா இங்கே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க நமக்கு தேவையில்லை இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களா அவுட்புட்டில் வந்து சம் வேல்யூவில் வந்து 13 வந்திருக்கும் எப்படின்னா ஆடுங்கிற ஆப்ரேட்டர் வந்து ஓவர்லோட் பண்ணுறேன் இந்த ப்ளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறேன் அதுதான் வந்து அண்டர்ஸ்கோ அண்டர்ஸ்கோ ஆடு அண்டர்ஸ்கோ அண்டர்ஸ்கோ கொடுத்துக்கிறேன் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா செல்ஃப் டாட் ஏங்கிற வேல்யூவை நான் வந்து இங்கே கெட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் அதருங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்களேன் அப்போ அதர் டாட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் கிளாஸோட வேல்யூ ரிசீவ் பண்ணிக்கும் அதை என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஆட் பண்ணி இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்தமாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஜெக்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன என்ன பண்ணுறேன் ஒரு 15 வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரிசல்ட் வந்து 16 வரணும் ஓகேங்களா இப்போ ரன் பண்ணுறேன் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சம் வேல்யூவில் 16 வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதர் டாட் ஏல என்ன வேல்யூ இருக்கு அந்த பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் ஏல வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணும் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த செல்ஃப் டாட் ஏ மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன் ரிட்டர்ன் பண்ணுறேன் ஓகேங்களா நான் வந்து இதை ஆட் பண்ணலை ஜஸ்ட் வந்து செல்ஃப் டாட் ஏ மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு வந்து 10ங்கிற வேல்யூ வந்திருக்கும் சம் வேல்யூவில் வந்து 10ங்கிற வேல்யூ வந்திருக்கும் ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் கிளாஸோட வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கிச்சு செல்ஃப் டாட் ஏ அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செல்ஃப் டாட் ஏக்கு பதிலாக அதர் டாட் ஏன்னா கொடுக்குன்னு வச்சுக்கோங்களா நம்மளுக்கு வந்து செகண்ட் கிளாஸோட வேல்யூ கெட் பண்ணிக்கும் ஓகேங்களா இப்போ ரன் பண்ணுறேன் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 15ங்கிற வேல்யூ வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா செல்ஃப் டாட் ஏ ப்ளஸ்
அது டாட் ஏ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூமே ரிசீவ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்லேயே நம்ம இன்னொரு கான்செப்ட் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன். கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸ் நான் கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் எம்ப்ளாயிஸ் ஓகேங்களா. இப்போ இந்த கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு இனிட் மெத்தட் ஒரு கன்செப்ட் அந்த வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இப்போ டிஃபைன் அண்டர்ஸ்கோ அண்டர்ஸ்கோ இனிட் நான் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வேலையும் ரிசீவ் பண்ண போகிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் ரிசீவ் பண்ண போகிறேன், எம்ப்ளாயோட நேம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட சேலரி ரிசீவ் பண்ண போகிறேன். அப்போ சேலரி நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த வேல்யூ எங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணுறப்ப பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் ஒன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அப்போ ஆப்ஜெக்ட் ஒன் ஈக்குவல் எம்ப்ளாயி கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். என்னன்னா ஃபஸ்ட் வந்து எம்ப்ளாயோட நேம் இப்போ ராம் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி நான் பாஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. அதாவது பெர் டே சேலரி இப்போ வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2000 ருபீஸ் அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெர் டே சேலரி வந்து என்ன பண்ணுறேன் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா நேம் அப்படிங்கிற வேரியபிளில் ராம் அப்படிங்கிற நேம் ரிசீவ் பண்ணிக்கும், சேலரி அப்படிங்கிற வேரியபிளில் வந்து 2000 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ரிசீவ் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து செல்ஃபில் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் நேம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் சேலரி ஈக்குவல் சேலரி ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி என்ன பண்ணுறேன்னா வேல்யூவை ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ப்ரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நேம் ஒரு கோலன் கமா கொடுத்துட்டு செல்ஃப் டாட் நேம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி. அப்போ செல்ஃப் டாட் சேலரி இங்கே பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிற வேல்யூக்கு பதிலாக ஜஸ்ட் வந்து சேலரி நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ரன் பண்ணுறேன்னா அவுட்புட்டில் வந்து நேம் வந்து ராம்னு வந்திருக்கும், சேலரி பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து 2000 ருபீஸ் வந்திருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நான் எப்படி நான் வந்து ஓவர்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்துருவேன்னா அடிஷன் அதாவது அடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளேஷன் வந்து ஓவர்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஓவர்லோடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்கோர் ஆட்னு இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் சப் ஏன்னா சப்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணிக்க முடியும். அந்த மல்டிப்ளேஷன் பார்த்தீங்கன்னா எம்யூஎல்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. டிவிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்கோர் டிவ் ஓகேங்களா. ஸோ அண்டர்ஸ்கோர் டிவ்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா ஆப்ரேட்டர் வந்து இந்தமாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓவர்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேஷன் வந்து நம்ம வந்து ஓவர்லோட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ரெண்டு வேல்யூ ரிசீவ் பண்ணிக்கிறது நேம் அண்ட் தென் பார்த்தா சேலரி ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கிளாஸ் நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேரோல்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பேரோல்னா அந்த மந்த்லி சேலரிலாம் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்தமாதிரி நம்ம ஒரு கான்செப்ட் வந்து பேரோல்னு சொல்லுவோம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பேரோல்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கன்செப்டை நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன் இந்த கிளாஸுக்கு ஓகேங்களா. டிஃபைன் அண்டர்ஸ்கோர் இனிட் இனிட் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு கன்செப்டை நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த கன்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ஒன் மந்த்தில் வந்து 31 டேஸ் இருக்குது அப்படின்னா 31 டேஸில் வந்து அந்த எம்ப்ளாயி அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து இத்தனை நாள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ அதை கெட் பண்ணி பெர் டே சேலரி நம்ம இங்கே ரிசீவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த பெர் டே சேலரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டோட்டல் டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ஓகேங்களா. ஸோ அதையும் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் பண்ணி நான் வந்து அவங்களோட டோட்டல் சேலரியை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த பேரோல் அப்படிங்கிற கிளாஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேல்யூ ரிசீவ் பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் டேஸ் தானே. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா டேஸுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த டேஸ் நான் எங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டூ ஓகேங்களா. எந்த கிளாஸுக்குன்னா இந்த பேரோல் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பேரோல் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் டூன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் டேஸ் இப்போ 31 டேஸ் இருக்குது அப்படின்னா 31 டேஸில் வந்து இவர் வந்து 28 டேஸ் வந்திருக்காரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஸ் வந்து அவர் வந்து லீவ் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 28 டேஸ்க்கு மட்டும் இவருக்கு வந்து எவ்வளோ சேலரி வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து பேரோல் கிளாஸில் என்ன பண்ணுறேன்னா 20 அப்படிங்கிற வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். அதை என்ன பண்ணுறேன்னா இந்த டேஸ் அப்படிங்கிற வேரியபிளை ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் வந்து செல்ஃப் டாட் டேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளை வந்து இந்த டேஸை நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வெளியே பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிறேன். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் ஒன் டாட் என்ன பண்ணுறேன்னா யாரோட வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பெர் டே சேலரி ஓகேங்களா. ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன் டாட் சேலரி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
int okay na multiply dana panaporum appo multiply and then pathinga appo na in the second class ku enna pannindom days nu solittu variable receive pannindom pathinga and the value va appo enna pandrena inga vandu object so object 2 dot days nu solli na kodukuren ipo output la namakku enna varuna net salary vandu print aagum okay la இங்க பாருங்க நெட் salary நான் கொடுத்துக்கறேன் ஏன்னா இதான் வந்து அந்த ஃபைனல் salary அதனால பாத்தீங்க நெட் salary நான் கொடுத்துட்டு இந்த 28 days plus வந்து 2000 நான் மல்டிப்ளை பண்ணி நான் பிரிண்ட் பண்ண போறேன் இப்போ அவுட்புட்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 56000 வந்திருக்கும் ஓகேங்களா ஏன்னா வந்து 28 days வந்திருக்காரு per day க்கு வந்து அதுக்கு 2000 rupees salary அப்படிங்கிறப்போ சோ அதை ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அவரோட நெட் salary வந்து இங்க பிரிண்ட் ஆயிடும் ஓகேங்களா ஆனா இங்க நாம என்ன பண்ணிக்கோனா ஆபரேட்டர் ஓவர்ரைடிங் பண்ணல just வந்து இந்த object 1 dot salary உம் அந்த object 2 dot days உம் நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் சோ நம்ம ஆபரேட்டர் ஓவர்ரைடிங் எப்படி பண்ணுவோம் அப்படினா just இந்த வேரியபிள் நேம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் just இந்த ஆப்ஜெக்ட்டையும் என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் இப்போ நான் வந்து ரன் பண்றேன்னா நமக்கு கண்டிப்பா எரர் காமிக்கும் ஓகேங்களா ஏனா வந்து இந்த ஆப்ஜெக்ட்டையும் மல்டிப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா சோ அதனால என்ன பண்ணறோம்னா இந்த ஆபரேட்டர் ஓவர்ரைடிங் யூஸ் பண்ணி வந்து நம்ம பண்ண போறோம் ஓகேங்களா சோ அதுக்கு என்ன பண்றா அப்படினா இந்த கிளாஸ்ல எம்ப்ளாயீஸ் அப்படிங்க கிளாஸ்ல என்ன பண்றேனா just வந்து ஆபரேட்டர் ஓவர்ரைடிங்காக வந்து இந்த மல் அப்படிங்கற செட்மென்ட் நான் போட்டுக்கறேன் டிசைன் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் மல் ஏன்னா மல்டிவிஷனுக்காக நான் வந்து இந்த செட்மென்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் பிரிண்ட்ல வந்து அந்த எம்ப்ளாயோட நேம் நான் ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செல்ஃப் டாட் நேம் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா அப்போ அந்த எம்ப்ளாயி சேலரி வந்து பிரிண்ட் ஆயிடும் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிட்டர்னில் வந்து சேலரி ஓகேங்களா செல்ஃப் டாட் சேலரி நம்ம கெட் பண்ண சேலரி அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்க எத்தனை நாள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை எப்படி கெட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செகண்ட் கிளாஸ் தான் நம்ம வந்து வேல்யூ கெட் பண்ண போகிறோம் அதனால் வந்து அதர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து வச்சுக்கிறேன் ஸோ அதர் தான் ஆப்ஜெக்ட் வைக்கணும் இல்லை நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம் நான் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ அதர்ன்னு வச்சுக்கிறேன் ஸோ அதர் டாட் நம்மளுக்கு என்ன மல்டிப்ளிகேஷன் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டேஸ் ஓகேங்களா ஏன்னா டேஸில் தானே நம்ம வேல்யூ இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறோம் பேரல் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து 28 வேல்யூ பாஸ் பண்ணுறோம் அதை வந்து டேஸ் அப்படிங்கிற வேரியபிள் தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதர் டாட் டேஸ்னு சொல்லிட்டு இந்த வேரியபிள் போட்டுக்கிறேன் அப்போ இது ரெண்டு நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஒன்னும் அண்ட் தென் பார்த்தா இந்த ஆப்ஜெக்ட் டூவும் மல்டிப்ளிகேஷன் ஆகும் ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஓவர்ரைட் பண்ணிக்கிறேன் இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு பார்த்தீங்களா ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஓவர்ரைட் பண்ணுறேன் ஸோ இந்த மூலியம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஜெக்ட் ஒன்னையும் ஆப்ஜெக்ட் டூவையும் நம்ம என்ன வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும் அதாவது ஓவர்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து எதை காமிக்காது அவுட்புட் வந்து 56000 வந்துடும் ஓகேங்களா ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம நேம் பிரிண்ட் பண்ணியிருக்கும் இது நம்மளுக்கு தேவையில்லை இது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து இந்த ரிசல்ட்டை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ரன் பண்ணுறேன் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து ராம் வந்திருக்கும் நெட் சேலரி பார்த்தீங்கன்னா 56000 வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து 28 டேஸ் வரல அவர் வந்து 31 டேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டார் அப்படின்னு வச்சுங்களேன் 31 டேஸ் அந்த மந்த் ஃபுல்லாகவே அவர் வந்துட்டார் லீவே எடுக்கல அப்படிங்கிறப்ப இப்போ வந்து ரன் பண்ணுறேன் வச்சுங்களேன் நமக்கு வந்து சேலரி வந்து 62000 வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டரையும் நம்ம வந்து ஓவர்லோட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஓவர்லோட் பண்ணுற மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டையும் ஆட் பண்ணலாம் சப்ராக்ஷன் பண்ணலாம் மல்டிவிஷன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்தமாதிரி நம்ம வந்து எல்லா ஆப்ரேஷனும் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் சப் மல் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இதுவே நம்ம டிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவ்னு யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ டிவ்னு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ட்ரூ டிவ்னு நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டிவிஷன் ஆப்ரேட்டரை வந்து ஓவர்லோட் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அடிஷனுக்கு வந்து ஆட் அண்ட் தென் சப்ராக்ஷன் சப் மல்டிப்ளிகேஷன் மல் அண்ட் தென் டிவிஷனுக்கு மட்டும் ட்ரூ டிவ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் வந்து ஓவர்லோட் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் வந்து பாலிமர் பிரச்சனையில் தேர்ட் டைப் அதாவது ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பற்றி பார்த்துட்டோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர் வந்து எப்படி ஓவர்லோட் பண்ண சொல்லிட்டு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த பாலிமர் பிரச்சனையில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தேர்ட் டைப் தான் ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்ரைடிங் சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் வந்து போட்டிருக்கேன் ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கிடையாது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சரிங்களா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்